தமிழகத்தில் மீண்டும் கனமழை உறுதியாகவே பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. எந்தெந்த மாவட்டங்கள் சொல்லி நம்ம பார்க்கலாம். வானிலை இருக்கை கடைசி வரை கேளுங்க. மறக்காம தமிழ் வேதனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. குமரி கடல் பகுதிகளில் மேல்நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பசலனம் காரணமாக கனமழை பொறுத்தவரை பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த கனமழை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கும் தொடர்ந்து நீடிக்கும். வட தமிழக உள் மாவட்டம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை எதிர்பார்க்கலாம். சேலம், கரூர், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் மிதமானது முதல் கனமழையும், மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களிலும் மழை பொறுத்தவரை தொடர்ந்து பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது. கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம். கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை வரை பதிவாகக்கூடும். அதைத் தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களான திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே லேசானது முதல் மிதமான மழை வரை பதிவாகக்கூடும். தென் தமிழகத்திலும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை எதிர்பார்க்க முடியும். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை இது போன்ற மாவட்டத்தில் ஏதேனும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை வரை பதிவாகக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் பதிவான மழையளவு பெரம்பலூர் மாவட்டம் 4 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் கெட்டி 3 சென்டிமீட்டர், நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் 3 சென்டிமீட்டர், வேலூர் மாவட்டம் அம்முண்டி 2 சென்டிமீட்டர், கடலூர் மாவட்டம் வேப்பூர் 1 சென்டிமீட்டர், புதுக்கோட்டை மாவட்டம் கரையூர் 1 சென்டிமீட்டர், சேலம் மாவட்டம் எடப்பாடி 1 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை 1 சென்டிமீட்டர், மதுரை மாவட்டம் ஆண்டிப்பட்டி 1 சென்டிமீட்டர் மற்றும் கும்பனம்பட்டி 1 சென்டிமீட்டர் மழை பொறுத்தவரை பதிவாகியிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை திருத்தணி 40.6 டிகிரி செல்சியஸும், வேலூர் 40.5 டிகிரி செல்சியஸும், சென்னை 39.2 டிகிரி செல்சியஸும் பதிவாகியிருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை 4/6/2022 குமரி, மன்னார் வளைகுடா மற்றும் தென் தமிழக கடலோர பகுதிகள் பலத்த காற்று மேற்கு திசையிலிருந்து 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல், கேரள மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆகவே இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். இன்றைய வானிலை இருக்கை நீங்கள் கேட்டீங்க. மறக்காமல் தமிழ் வேதனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள்.